மகாபாரத போரின் 14வது நாளில் எதிரிகளை கொன்று குவிக்க பாண்டவர்கள் தங்களது பாசறையை விட்டு வெளியேறினார்கள். அச்சமயத்தில் திரௌபதி கிருஷ்ணரிடம் கேட்கிறாள், மாதவா, இந்த அகிலத்தின் ஒவ்வொரு அசைவையும் நீ அறிவாய். இந்த யுத்தத்தை நடத்துபவரும் நீங்கள்தான் என்பதை நான் அறிவேன். அதனால் இன்றைய போரில் யார் யாரை கொள்வார்கள் என்பதை நீங்கள் எனக்கு கூற வேண்டும் என்றாள் பாஞ்சாலி. பாஞ்சாலியின் இந்த கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து பாண்டவர்களும் கிருஷ்ணரின் முகத்தையே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தனர். உடனே கலகலவென சிரித்த கிருஷ்ணர், திரௌபதி, அனைத்தையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்கு அதிகரித்துள்ளது. பரவாயில்லை, இன்று நடக்கப் போகும் யுத்தத்தில் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான். இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவர் யாருமில்லை. அவன் இறப்பதை எண்ணி என் மனம் இப்போதே வருந்துகிறது என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் இந்த பதிலை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என நால்வரும் தங்களது அண்ணனான தர்மனின் முகத்தை கவலையோடு பார்த்தனர். தர்மனை விட சிறந்த நல்லவன் அகிலத்தில் யார் இருக்க முடியும்? இந்த உலகில் வாழ்பவர்களில் தர்மன்தான் மிக நல்லவன் என்பது அகிலம் அறிந்த ஒன்றுதானே. தர்மம் தவறாது வாழும் அவருடைய கதை இன்றோடு முடியப் போகிறதா? பாண்டவர்களில் மூத்தவனான தர்மனை இந்த போர் காவு கொள்ளப் போகிறதா என்று நினைத்தபடியே கண்களில் நீர் தழும்ப பாஞ்சாலி தர்மனின் முகத்தை பார்த்தாள். பிறகு அப்படியே தன் இதயத்தை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்தாள். கண்ணன் அங்கு நடந்த எதையும் பொருட்படுத்தாமல் அர்ஜுனனின் தேரில் ஏறி அமர்ந்து தேரை செலுத்த தயாரானார். பாண்டவர்களின் தேர்கள் போர்க்களத்தை நோக்கி பாய்ந்தது. போர்க்களத்தில் வீரர்களை துவம்சம் செய்து முன்னேறி கொண்டிருந்த பீமனை எதிர்த்து போர் தொடுக்க வந்து நின்றான் விகர்ணன். உடனே பீமன் விகர்ணனை கடுமையாக எச்சரிக்க துவங்கினான். விகர்ணா, உன்னை கொல்வதற்காக நான் இன்று களம் புகவில்லை. என் முன்னால் வராமல் இங்கிருந்து தள்ளிப்போ. உன் அண்ணன்களின் உயிரை பறிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான் பீமன். பீமனின் இந்த வார்த்தைகளை கேட்டு விகர்ணன் கலகலவென சிரிக்க துவங்கினான். ஏன் பீமா, என்னை வெல்ல முடியாது என்ற அச்சம் உன் மனதில் தொற்றிக் கொண்டதா? என்னை வெல்லாமல் நீ என் அண்ணன்களை நெருங்க முடியாது என்றான் விகர்ணன். பயமா? எனக்கா? அதுவும் உன்னை பார்த்தா? நல்ல வேடிக்கையாக இருக்கிறது உன் பேச்சு. உன்னை போன்ற ஒரு நல்லவனை கொல்ல வேண்டாம் என்று எண்ணுகிறது என் கதாயுதம். நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என் கதாயுதம் எங்கு என்னை தடுத்து விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன். அதற்கு காரணம் நீ என்று நடந்து கொண்ட முறையை. என்னோடு என் கதாயுதமும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது. என்னைப் போலவே அதற்கும் உன்மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. அதனால் தப்பிப்பிழைத்து போ என்றான் பீமன். உடனே விகர்ணன் மீண்டும் நகைத்தபடியே பீமனிடம் கேட்டான், நீ எதை பற்றி பேசுகிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உன் கதாயுதம் என்மேல் அன்பு கொள்ள என்ன அவசியம் இருக்கிறது என்றான் விகர்ணன். உடனே பீமன் கூறினான், அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியின் துயிலுரிய உன் அண்ணன் துச்சாதனன் எத்தனித்தான். அச்சமயத்தில் பிதாமகரான பீஷ்மர் கூட எதையும் பேசாமல் மௌனம் காத்தார். ஆனால் நீ ஒருவன் மட்டும்தான் தர்மத்தின் பக்கம் நின்று அநியாயம் நடக்கிறது நிறுத்துங்கள் என்று குரல் கொடுத்தாய். ஒரு பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதைபதைத்த உள்ளம் உன் உள்ளம். பாண்டவர்களாகிய நாங்கள் ஐவரும் பாஞ்சாலியின் மானத்தை காக்க முடியாமல் கையாலாகாதவர்களாக இருந்த சமயத்தில் நீ திரௌபதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாய். அதனால் உன் அண்ணன் துரியோதனன் உன் மீது கடும் கோபம் கொண்டான். ஆனாலும் அன்று அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம். அன்று ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அவமானத்தைக் கண்டு துடித்தது உன் நெஞ்சம். அந்த உயர்ந்த நெஞ்சத்தை என் கதாயுதம் பிளப்பதை நான் விரும்பவில்லை. தயவு செய்து தள்ளிப்போ, அல்லது நான் இன்னொரு யோசனை சொல்கிறேன், அதை கேள் என்றான் பீமன். ஓ, அப்படியா? அதென்ன இன்னொரு யோசனை? சொல்லேன், கேட்போம் என்றான் விகர்ணன். உடனே பீமன் கூறினான், நீ எங்களோடு சேர்ந்து விடு. பாண்டவர்கள் உன்னையும் சேர்த்து 6 பேராக இருப்போம். உனக்கும் அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம். பாஞ்சாலியின் மானத்தை காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க விழைகிறது என் மனம். என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா என்றான் பீமன். உடனே மீண்டும் நகைத்தபடியே விகர்ணன் கூறினான், பீமா, நான் அறவழியில் நிற்பவன் என்று நீ கூறினாய். அது உண்மைதான். அன்று மட்டுமல்ல, எப்போதும் அறத்தின் வழியில் நிற்பவன் நான். அன்று ஒரு பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நிலையில் அதன் பொருட்டு எதிர்த்து குரல் கொடுப்பது அறம். எனவே அதனை எதிர்த்து குரல் கொடுத்தேன். இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்பிற்காக போரிடுவதே நியாயம். வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணன்களை விட்டு விலகிவிடுவேன் என்றா நினைத்தாய் நீ? என்னை தாண்டித்தான் நீ என் அண்ணன்களை அடைய முடியும்.
முடிந்தால் என்னை நோக்கி உன் கதாயுதத்தை பிரயோகித்து பார் என்றான் விகர்ணன். விகர்ணனின் இந்த துடுக்கான பேச்சு பீமனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியது. உடனே அவன் தனது தேரில் இருந்து எகிரி குதித்து விகர்ணனோடு போரில் ஈடுபட்டான். அந்த போர் நெடுநேரம் நீடித்தது. ஒரு மாபெரும் வீரனோடு போர் புரிகிறோம் என்பதை பீமனின் மனம் உணர்ந்தது. அது மட்டுமல்லாமல் அறத்தின் வழி வாழ்பவர்களை வெல்வது அவ்வளவு சுலபமல்ல என்பதையும் அவன் மனம் புரிந்து கொண்டது. இறுதியாக பீமன் தன் கதாயுதத்தை விகர்ணன் மீது ஓங்கி அடித்தான். தர்மத்தின் வழியிலே நின்ற விகர்ணனின் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. சிரித்துக் கொண்டே அவன் மரணதேவனை வரவேற்றான். அதை கண்டு அப்படியே வியந்து நின்றான் பீமன். விகர்ணன் இறந்த பிறகு பீமனின் உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சோகம் படர்ந்தது. அன்றைய போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் ஐவரும் தங்களது பாசறை திரும்பினார்கள். உலகின் மிக சிறந்த நல்லவன் என்று கொல்லப்படுவான் என்று கிருஷ்ணர் கூறியதால் பெரும் பதற்றத்தோடு திரௌபதி காத்திருந்தாள். அப்போது ஐவரும் நலமாக திரும்பியதைக் கண்டு அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். உடனே அவள் கிருஷ்ணரிடம் கேட்டாள், கண்ணா, அனைவரிலும் நல்லவன் என்று மடிவான் என்று நீ கூறினாய். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மந்தான் அகிலத்தில் உள்ள மனிதர்களிலேயே நல்லவர் என்று இந்த உலகம் போற்றுகிறது. அவருக்காகத்தான் இன்று முழுவதும் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கையில் அவரை விட நல்லவர் யார், இன்றைய போரில் இறந்தது யார் என்றார் பாஞ்சாலி. உடனே கிருஷ்ணர் தன் வழக்கமான புன்முறுவலோடு கூறினார், பாஞ்சாலி, நல்லவர்களிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம் இருக்கிறது? அப்படி இல்லாதிருப்பதுதானே சிரமம். ஆனால் விகர்ணன் கெட்டவர்களிடையே நல்லவனாக வாழ்ந்தவன். உன் மானத்தை காப்பதற்காக எதிரணியிலிருந்து குரல் கொடுத்தவன். இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறான். மகுட ஆசை கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை. தான் இறப்போம் என்று தெரிந்தே அவன் இறந்திருக்கிறான். தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் தான் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான். ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாக கருதவில்லை. தனது அண்ணனுக்காக உயிரை விடுவதே தனது தர்மம் என கருதியிருக்கிறான். அவன் உயிரோடு இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்திருந்தது. அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல். இன்று உன் கணவன் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான். இனி மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினமல்ல. சேற்றில் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களிடையே நல்லவனாக வாழ்ந்தானே, அவனை விட நல்லவன் ஒருவன் இந்த அகிலத்தில் உண்டா? நீயே கூறு பாஞ்சாலி என்றார் கிருஷ்ணர். உடனே தர்மன் கூறினான், ஆம், விகர்ணனே எல்லோரை காட்டிலும் நல்லவனாவான். நான் நல்லவன் என்பது உண்மையா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை. அத்தகைய ஒரு மாபெரும் நல்லவனை இந்த யுத்தத்தில் நாம் கொல்ல நேர்ந்ததே என கண் கலங்கினான் தர்மன். அதை கண்டு பீமனும் கலங்கினான். அப்போது அவன் கரத்தில் இருந்த கதாயுதம் வெட்கத்தோடு கீழே சாய்ந்தது. இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.